Ramo. Mira, happy birthday, happy birthday, happy birthday. சத்தம் போடாதீங்க, சீக்கிரம் போயிடுங்களே. முடியாது, மூக்கு பிடிக்க பார்த்துட்டு தான் போவேன். ஐயோ, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, பெரிய டேஞ்சர் ஆயிடும். தெரியும், அவரையும் பார்த்து கை கொடுத்துட்டு தான் போவேன். சும்மா விளையாடாதீங்க, போயிடுங்க. இந்த இது ஒன்னே ஒண்ணு கொடுக்குறேன், வாங்கிட்டு போ. உங்களுக்கு சமய சந்தர்ப்பமே கிடையாது. என்ன நினைச்சுட்ட நீ? இந்த பார், பிறந்த நாள் பரிசு திருக்குறள். படி, சும்மா படி. திருக்குறள் எப்ப படிச்சாங்க? அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும், காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போங்க. நல்ல வேலை அட்ரஸ் கேட்டியே. ஆறாவது நம்பர் ஆறுமுகம் தெரு. குட் மார்னிங் சார். அந்த ராம பையன் லேக்கப்பில் இருக்கும்போது பேசுறத பார்த்தா காமராதேவியே நான் தான் கொலை செய்தேன்னு தெரிஞ்சுட்டான் போல இருக்கு. அப்படியா? அவனை கண்ட இடத்துல சுட சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறேன். உனக்கும் தான் சொல்றேன், பி கேர்ஃபுல் சார். கவலை விடுங்க, பார ஜோசியனுக்கும் ராமுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஜோசியம் வீட்டை நோட்டம் விட்டோம், ராமு பயில கபக்கு நம்பிக்கலாம். இன்னும் அர்ஜென்ட் மேட்டர், கமலாதேவி வீட்டில் இருக்கிற சுரங்க வழி அவனுக்கு தெரிஞ்சிருந்தது நம்ம படாரோகரம். அதனால அந்த ரகசிய கிடங்கு உடனே காலி பண்ணிட்டு நாம் தலைமை நிலையத்துக்கு உடனே போய் சேர்ந்துடணும். அப்பா, 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 நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு அடிக்கடி மனு சொல்லிக்கிட்டே இருந்தது. என்ன மன்னிச்சு, அதிகாரிகள் பார்வையிலேயே இருக்க வேண்டியதான். திடீர்னு உன்னை பார்த்ததும் ஒன்னும் தெரியாதவ மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, உங்களோட சேர்ந்து வாழதா எனக்கு கொடுத்து வைக்கலைனாலும் நீங்க உயிரோட இருந்து அதுவே போதும். அப்பா, உங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய இடம் உடனே போயிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். எங்கூட வந்தா சீக்கிரம் கொடுத்து விட்டுறேன். என்ன சொல்றேன்? சரிதா. எனக்கே நேரம் சரியில்லை, சீக்கிரமா வந்து ஆ
நல்லவர்களின் தியாக கல்லற மேல கட்டப்பட்ட இந்த நாட்டின் சுதந்திரத்தை எதிரி தர்ற சில்லற காசுல மயங்கிற இனிப்பிறவியான உனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு தான் தெரியும். நீதாங்க வேலை செய்த அனுபவப்பட்டவன். அதனால்தான் உன்னை இன்ஸ்பெக்டரா இந்த பக்கத்துக்கு போஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. சொல்ல போறியா இல்லையா? புலிவேஷம் போடும் கழுதையே மிரட்டாதே. இப்பவே உண்மையை உன் வாயிலிருந்து கக்க வைக்கிறேன் பா. என்ன தெரியல? சந்தர்ப்பம் பண்ண சதியினால உங்க மேலேயே சந்தேகம் படும்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. பாரு, டியூட்டி ஒப்புக்கொள்ள வர வழியில இந்த பாவிங்க என்ன மடக்கி இங்க கொண்டு வந்து போட்டானுங்க. உருவ ஒத்துமையை பயன்படுத்தி இவ இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். அத்தா, என்ன பார்வதின்னு சொல்லாம பாருன்னு செல்லமா கூப்பிட்ட நீங்க உன்னை பார்த்ததே இல்லைன்னு பிடிச்சு தள்ளுவீங்களான்னு அப்பவே என் புத்தி கெட்டாம போயிடுச்சு. ஏ துரோகி, என் பார்வை இங்கேயே கூட்டு வந்தேன். எல்லாம் காரணமா தான். நீ ரகசியத்தை சொல்ல மறுத்தா முதல்ல இவ மானம் போகும், அப்புறம்தான் உயிர் போகும். சார், 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 என்ன இது? அதையே கேக்குறீங்க? சாயந்தரம் 5 மணிக்கு நாமெல்லாம் மறையனூர் மாளிகைக்கு வந்து சேரணும்னு தலைமை பழத்திலிருந்து செய்தி வந்துச்சு. அதை எப்படியோ ராமம் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு என்ன வந்து அடி அடியில் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். எந்த வினாடி இங்க போய் சொந்தரலாம். புறப்படுங்க, புறப்படுங்க. இப்படியே புறப்படலாம் கூடாது. இங்க இருக்க எந்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு பயன்படாம இப்பவே உடைச்செறிஞ்சிட்டு தான் புறப்படணும். ராம உயிரோடைய பிணமாகவோ கிடைச்சா தலைமை பீடம் தரப்போற வெகுமதியை நினைச்சு வாய் ஊறுது. எனக்கு கூட தான் ஊறுது வாய். என்ன செய்யறது? நம்ம வீரம் எல்லாம் தான் வெத்து வெட்டுன்னு ஆயிடுச்சு. ஒரு வழி இருக்கு. உன் தங்க நீலா கொஞ்சம் ஒத்துழைச்சா ராமன் உயிரை சுவாகா பண்ணிடலாம். எப்படி சார்? ரெண்டு பேரும் காதலர்கள் தானே. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு மெய் மறந்து இருக்கும் போது ராமன் உயிரை பறக்கடிச்சிடலாம். சார், சார், மிருக வேட்டைக்கு ஆட்டுக்குட்டி அனுப்பலாமா? பைத்தியம், ஆட்டை காட்டி தான் புரிய பிடிக்கணும். அதுதான் வேட்டையின் ரகசியம். சார், சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என் தங்கைய பலியாடாக்கிடாதீங்க சார். என் தங்கைய பலியாடாக்கிடாதீங்க.
சத்தியமா அப்படி ஆக்க மாட்டேன் நம்பிராஜன். என்ன நம்பு, நீ ராஜாவாயிலாம். சரி சார், உங்க இஷ்டப்படியே நான் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யறேன். வெரி குட். மிஸ்டர் ராமு இங்க தானே இருக்காரு? ஆமா ஆமா, வாங்க உட்காருங்க. நீங்க நீ என் தங்கச்சிங்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. காரணம் கேட்காது. சரி, ஏன் தயங்குறீங்க? நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவ, அதுக்கு மேல சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஓஹோ, மன்னிக்கணும், முன்னையே பழக்கமா? ஆமா, நாங்க குடியிருந்ததும் ஒரே வீட்டுலதான், சாப்பிட்டதும் ஒரே உணவுதான். இல்லைன்னா இந்த பற்றுதல் வந்திருக்குமா? அது இருக்கட்டும், இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? பிரிஞ்சிருந்தோம். ஏன்? பிரிக்கிற சக்திகளுக்கா இந்த உலகத்துல பஞ்சம்? உண்மைதான். ஏறத்தாழ நானும் அதே நிலைமையிலதான் இருக்கேன். அதிகமான நெருக்கம் பெரிய பிரிவுக்கு காரணமா இருக்கோங்கிறது சரியாத்தான் இருக்கு. என்னுடைய அனுபவத்தை நீங்களும் சொல்றீங்களே. ரொம்ப பலகீனமானது பெண் மனசு, அதை விட பலகீனமானது அவளுடைய மனக்கோட்டை. உண்மையான வார்த்தை, எதிர்பாராத ஏமாற்றங்களினால என் மனசு தணல்ல கிடந்து தவிச்சது. இப்போ உங்க மனசு குளிர்ந்திருக்குமே. சந்தேகம் என்ன, யார ஒரு முறையாவது கண்ணார பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேனும், அவர் இப்ப என் கூடவே இருக்கா. இனிமே மரணம் கூட எனக்கு இனிக்கும். இனிமே நீங்கயே சாக. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, யோசிக்காததுனால ஏற்பட்ட தவற பத்தி யோசிக்கிறேன். சரி, நான் போறேன். நீ யாருன்னு சொல்லாமலே போறீங்க. உங்க ரெண்டு பேருக்குமே வேண்டாத. துரோகியா அண்ணா, இப்படிப்பட்ட பாவிய சும்மா விட்டு வைக்க கூடாது. எனக்காக மட்டுமல்ல, என்ன போல பல அபலைகளுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவாவது அந்த துரோகி அடியோடு ஒழிச்சாகணும். இப்பத்தான் நீ ஏன் தங்கியங்கிற நிரூபிச்ச. காலம் வரும்போது அவனை ஒழிச்சு கட்ட நானே உனக்கு உதவியா இருக்க. எப்படி? என்ன கொலை செய்யறதுக்காக நிழல் போல தொடர்ந்து வராமா? என்ன கொலை செய்யவா? என் தங்கைக்கு துரோகம் செய்யாதேன்னு எச்சரிச்சேன், அதனால ஆத்திரம் அடைஞ்சாங்க. என்னையே தீர்த்து கட்ட திட்டம் போட்டுட்டாமா? பதறாம புறப்படுமா. அப்படியே நான் கொல்லப்பட்டாலும் என் தங்க அவனை பழி வாங்க காட்டி கொடுத்த பெருமையாவது எனக்கு கிடைக்கட்டும். சரி, புறப்படு. மீனா, உன்னை போல பல பெரிய எடுத்து பெண்கள் அவன் ஏமாத்தி இருக்கான். அரசாங்கத்துக்கு அகப்படாம திமிக்கி கொடுத்துட்டு நீ மனசு வச்சா அவன் நிச்சயமா பிரிச்சு கொடுக்க முடியும். ஆமா லீலா, அவன் கிடைச்சிட்டானா அரசாங்கமே பெரிய பரிசு தர காத்துட்டு. பக்கத்து கேரேஜ்லதான் ஏறி இருக்கான், நீ போய் பேச்சு கொடு. நல்ல சமயம் பார்த்து நான் வந்து அவனை அரெஸ்ட் பண்றேன். இந்த பாதுகாப்பு நம்பிராஜன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சவப்பட்டியில அவன் வாடகை இல்லாம குடியேறப்போவான். ஏன் நீலா, ஆபத்தான வேலைக்கு நான் போகும்போது நீங்க பின்னால வரலாமா? உங்க நிழல் உங்களைத்தான தொடரும். அப்படியா? ஒரு ஆளுக்கு ரெண்டு நாள் இருக்க கூடாது. ஏன் உட்கார்ந்துருக்க? வா. என்ன இது, இருக்க வில்லன்கள் பத்தாது, இந்த பை வேற. இது என்னுடைய இணைப்பிரியா தோழி. உங்க மூச்சையே நிறுத்துற சக்தி இதுக்கு இருக்கு. என்னமோ துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி பேசுறீயா? ஆமா, துப்பாக்கி தான். பெண்களுக்கு மேக்கப் பொருள்கள் துப்பாக்கி மாதிரி தானே, அதை கொண்டுதானே காதலனுடைய உயிரையே வாங்குறோம்.
அதான் அமர சுகம்னு சொல்றாங்க அது இதுதானா அது என்னமோ எனக்கு தெரியாது ஆனா இது சுகமா தான் அதை விட இது சுகமா இருக்கும் என்ன நிலாது கொஞ்சோ நீலா ஒரே குற்றத்திற்காக உன் அரசு பண்ணியிருக்கேன் சார் என்ன சார் இது நம்பிராஜன் சமூகத்திற்கு வணக்கம் துப்பறியும் இலாகாவின் கண்ணையே காட்டிட்டு வந்திருக்கிறோம் ராமுவின் பிணம் இந்த பெட்டியில் இருக்கு பலே பலே உங்கள் கஷ்டத்துக்கான பரிசு கரன்சி நோட்டுகளாக தரப்படும் அது மட்டுமல்ல எமது அரசாங்கத்தின் பூரண விசுவாசிகளான உங்களுக்கு கௌரவ விருதுகளும் வழங்கப்படும் இந்த பொடிசு நமது இயக்கத்தின் புதிய பெண் அங்கத்தினரா ஆமா இந்த பிணத்தோட காதலி இவன் மூலமா தான் ராமுவ பிணமாக்கணும் விஷயம் வெளிய பரமா இருக்கணும்னு தான் இவன் இங்க கொண்டு வந்தோம் பாவிகளா நீங்க எல்லாம் அந்நியனின் ஏஜென்ட்களா உங்க நடவடிக்கைக்கு நான் துணையா இருப்பேன்னு கலவரப்பட நினைக்காதீங்க பாவம் மரண புலம்பு இவளையும் அவனுக்கு துணையாக சாவுகளுக்கு அனுப்பி வைங்க முடியாது என் கண் முன்னாலேயே தங்க சாகடிக்கப்படுறதுனால சகிக்க முடியாது என் மனசாட்சியை கூட வித்துட்டு உங்க நன்மைக்காக பாடுபட்ட எனக்கு நீங்க தர பரிசா இது உன் பயணமும் இவர்களோடு சேர்ந்தே தொடங்கட்டும் பழகின தோஷத்துக்காக உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சாகலையா நானும் தான் சாகல கங்க்ராச்சுலேஷன் எப்படி எங்க நாடகம் உங்க கோட்டைக்குள்ள வரத்துக்கு நாங்க செய்த தந்திரம் மிஸ்டர் அதையும் கையில் வச்சிருக்கீங்க கீழே போடுங்க அதுல இருக்கிறது வெத்து தோட்டம் தான் என் கையாலே என் கண்ணை குத்த முடியுமா நாய் குட்டிகளை சுடுற மாதிரி உங்களை சுட்டு தரேன் பாரு யாருடா நாய் லைசன்ஸ் இல்லாத நாய் தபாஷ் அப்படி போடு
அண்ணனுடைய தலைமை ஏஜென்ட். இவங்க எல்லாம் இவருக்கு துணையா இருந்தவங்க. இந்த பெரிய மனுஷன் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் குமார வேஷத்துல போலீஸ் ராக்காரர்கள் புகுந்து பிரதம உத்தரவு வேலை செய்தவர். குற்றத்தின் பயங்கர பிடியில் இருந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதை போலீஸ் இலாக்கா தான். அதன் புனிதத்திற்கே களங்கம் ஏற்படுத்த அந்த போலீஸ் உடைகளையே பயன்படுத்திய இந்த புல்லுருவிக்கு மரண தண்டனை கூட சாதாரணமானதுதான். இவனுக்கு ஏற்படுகின்ற இந்த முடிவு எதிர்கால குற்ற பரம்பரைக்கே ஒரு படிப்பினையாக அமையட்டும். இந்த நம்பிராஜன் முதல்ல குற்றவாளிகளோடு சேர்ந்திருந்தாலும் பின்னால மனம் திறந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு இவரே உதவி செய்தார். ஐ சீ சார், இந்த பாவங்களை பிடிக்கிறதுக்கு தன் உயிரையும் பொருட்படுத்தாம எனக்கு உதவி செய்த இந்த பெண்ணோட பேர் தான் நீலா. சபாஷ் நீலா, சரியான நேரத்துல சரியான தகவலை தந்தம்மா. தேச சேவையில ஆண்களுக்கு எந்த வகையிலும் பெண்கள் சளைத்தவர்கள் என்னன்னு நிரூபிச்சுட்டேன். உனக்கு என்னுடைய பாராட்டுகள் மிஸ்டர் ராமு. தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நீங்க உங்க உயிரையும் மதிக்காம பாடுபட்டு வெற்றியை தேடி தந்திருக்கீங்க. அதுக்காக இந்த நாடே உங்களை வாழ்த்து. ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். பால் கமிழ்பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால்